சென்னை பெருநகர காவல். சென்னை நெற்குன்றம் சிவந்தி அவென்யூ திருவள்ளுவர் சாலை என்ற முகவரியில் வசிக்கும் முத்தகணேஷ் என்பவர் 19/1/2021 அன்று இரவு இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு மறுநாள் காலை பார்த்தபொழுது அவரது இருசக்கர வாகனம் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இது குறித்து முத்தகணேஷ் கேட்டின் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பெயரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கேட்டின் கோயம்பேடு காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை செய்து சம்பவ இடத்தின் அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து அதில் இருசக்கர வாகனம் திருடிய குற்றவாளியை அடையாளம் கண்டு கைது செய்தனர். அவரிடமிருந்து 25 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் குற்றவாளி கோயம்பேடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடி சென்னை மற்றும் வேலூர் மாவட்டத்தில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. மேற்படி மிகச்சிறப்பாக காவல் பணியாற்றிய காவல் ஆளுநர்களை நேரில் அழைத்து பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள். முதலாவதாக பாராட்டுச் சான்றை பெற வருகிறார் ஆய்வாளர் திரு ஆர் கோபாலகுரு. அடுத்ததாக உதவி ஆய்வாளர் திரு கே பூபதி ராஜா. அடுத்ததாக உதவி ஆய்வாளர் திரு எஸ் சுப்பிரமணி. அடுத்ததாக உதவி ஆய்வாளர் திரு என் ராஜா சிங், சைபர் கிரைம் அண்ணா நகர் டிஸ்ட்ரிக்ட். நிறைவாக தலைமை காவலர் திரு எஸ் சுரேந்திரன் மிகச்சிறந்த செயலை பாராட்டி நேரில் அழைத்து பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள்.